நட்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க யாருக்கட்டையாவது வந்து பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அல்லது பண பரவல உங்களுக்கு தடை இருக்கலாம் கடன்கள் தொடர்ந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கலாம் ஹோம் லோன் அதாவது வீட்டுக்காக லோன் வாங்கியிருப்பீங்க கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது லோன் வாங்குறதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இது போல எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்தாலுமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நால்ரை டு ஆறு அந்த நேரத்துல துர்கைக்கு ஒரு வழிபாடு சொல்றேன் இதை பண்ணுங்க நிச்சயமா இது எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல சிறப்பான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நால்ரை டு ஆறு நல்ல வாசனையுள்ள பட்டு ரோஸ்ன்னு சொல்லுவோம் நல்ல பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ரோஸ் மாலை ஒரு மாலை வாங்கிக்கோங்க துர்கைக்கு கூடுதலா ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் இது போல் ஒரு நைவேத்தியத்துக்கு உண்டான பொருளையும் வச்சுட்டு நல்லெண்ணெயில ரெண்டு தீபம் தாமரை தண்டும் திரியும் போட்டு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு அது கூடவே அதே பன்னீர் ரோஸ் ஒன்று பச்சை கற்பூரம் ஆறு கிராம்பு இதையெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு அதை வந்து அர்ச்சனைக்கு கொடுங்க கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த அர்ச்சனைக்கு ஒரு பவுலில் வச்சு அங்க உள்ள ஐயர்கிட்ட கொடுத்து உங்க குடும்ப நபர்கள் பேர்ல அந்த அதாவது கற்ப அந்த கற்பூரம் ரோஸ் கிராம்பு இதெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க சப்போஸ் அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இதெல்லாம் துர்கா பாதத்தை துர்காதேவியோட துர்கைக்கு பாதத்துல வச்சுட்டு உங்களோட சங்கல்பத்தை உங்க பிரார்த்தனை வச்சுட்டு அந்த ஒன்றரை மணி நேரம் அந்த நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த துர்கைக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட சங்கல்பம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களோட விஷம் என்ன உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு அப்படிங்கிறத மனசுல தொடர்ந்து நினைச்சிட்டே உங்களோட பிரார்த்தனை வச்சிருங்க அந்த டைம்ல இருந்து மொபைல் ஆஃப் பண்ணிருங்க யார்ட்டையும் பேசாம இது போல வழிபாட தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பண்ணும் பொழுது நீங்க எதிர்பார்த்திருக்கிற நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கீங்க பணம் வேணும்னு எதிர்பார்த்திருக்கீங்களா கிடைக்கும் நல்ல வரன் வேணும்னு எதிர எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா கிடைக்கும் எங்கேயாவது யாருக்கிட்டே கொடுத்து பணம் ஏமாந்துட்டீங்களா அந்த பணம் உங்க கைக்கு வரும் இந்த மாதிரி எல்லாவற்றையுமே தீர்க்கக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடு இது கோவில்ல தான் போய் செய்யணும் நம்பிக்கையோட செய்ங்க செவ்வாடை அணிந்து செவ் சிகப்பு அல்லது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு இந்த வழிபாடை பண்ணுங்க நிச்சயமா அந்த நாளுக்குள்ள அந்த சூரியனுக்குள்ள அந்த கலர் ட்ரெஸ்ஸையும் நீங்க அன்று முழுவதும் போட்டிருந்து அசைவம் சாப்பிடாம இந்த பிரார்த்தனை நீங்க செய்யும் போது இந்த வழிபாடை பண்ணும்போது நிச்சயமா நீங்க எதிர்பார்த்திருக்கிற நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி